ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஹிண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ப்ராப்பராக டேட் அனௌன்ஸ் பண்ணல. என் கெஸ் கரெக்டுனா வந்து சாம்சங் கேலக்ஸி F41 வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 8 லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த சேலில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ராப்பராக டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் இந்த ஆஃபரில் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு டிவிஸ்க்கு கார்ட்ஸுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாராவது இது இந்த பிக் பில் இந்தியா சேல் பற்றி தெரியாமல் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ என்னென்ன கார்டுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு மொத்தத்தையும் பார்த்துடலாம் வாங்க. உள்ளே நுழைஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்தியா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பிக் பில் இண்டியா சேல் தான் வந்து சொல்லியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து இந்த பிக் பில் இண்டியாஸ் பிக்கஸ்ட் சேல் கமிங் சூன் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சனோட ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதில் எஸ்பிஐ கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் நீங்கள் 5000 ருபீஸ் வந்து அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகும். அவங்களே பார்த்திங்கன்னா கீழே அந்த டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில டீல்ஸ் எல்லாம் ஸ்பாட் லைட்டில் இருக்குது, டேட்ஸ் டு பி அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயர்லி பாஸ் ஃபார் அவர் ப்ளஸ் மெம்பர்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இயர்லி ஆக்சஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மேக்ஸிமம் இது அக்டோபர் 1 வீக்கில் கண்டிப்பாக வரத்துக்கு 100% பாசிபிள் இருக்குது. ஏன்னா F41 வந்து சாம்சங் வந்து அப்போ ரிலீஸ் ஆகிறதுனால மேபி அது கூட சேர்ந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தான் என்னோட கெஸ்ஸு. மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கு 6 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அக்டோபர் 1 வீக்கில் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அக்டோபர் 8 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் 7ஆம் தேதி நைட்டு இல்லை 7ஆம் தேதி அந்த 8ஆம் தேதி மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷாப் வித் நோ காஸ்ட் இஎம்ஐ, அப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன பேங்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லீடிங் பேங்க்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் நிறைய பேங்க்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெயினாக பஜாஜ் ஃபின்சர் கார்டு யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ 0%, அதாவது நீங்கள் டவுன் பேமெண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை, உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பஜாஜ் ஃபின்சர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினாலும் சரி எதில் வாங்கினாலும் சரி உங்களுக்கு அந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் வரும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபின்சர் இல்லாமல் மற்றபடி எஸ்பிஐயோ ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐ யூஸ் பண்ணிங்கன்னா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும். அவங்களே பார்த்திங்கன்னா கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்கள் பேங்க் நம்ம வந்து என்ன எப்படி இதை இது பண்ணுறாங்கன்னா நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டிஸ்கவுண்ட்டில் அவங்க ஈக்குவல் பண்ணுற மாதிரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வில் ஐ பி சார்ஜ்டு இன்ட்ரெஸ்ட் பை பேங்க் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் கிவன் பை த டைம் ஆஃப் யுவர் ஆர்டர், அதாவது உங்களுக்கு நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டில் லெஸ் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஒரு பயங்கரமான சித்து விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கட் ஆகும், அந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கழிஞ்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 19,990 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து 737 ரூபா அப்ளிகேல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து உங்கள் கார்டில் அந்த 19,990 ரூபாவில் அந்த டிஸ்கவுண்ட் வந்து கம்மியாகி அந்த பேங்க் அதை பார்த்திங்கன்னா அதே 737 ரூபா வந்து உங்களுக்கு பேங்க் வந்து அந்த சார்ஜ் வந்து பேங்க்கோட சார்ஜ் வந்து 737 ரூபா அப்படியே லெஸ் ஆயிரும். இது ஒன்றுமே கிடையாது, நோ காஸ்ட் இஎம்ஐ டிஸ்கவுண்ட்டு அதே ரேட்டு தான், பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டும் அதே ரேட்டு தான். ஸோ அது போக நீங்கள் 19,990 ரூபாய் ஆக்சுவலாக அந்த ஃபோனை வாங்குவீங்க, அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அப்புறம் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 6 மாதம் வந்து ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது இஎம்ஐயில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு உங்களுக்கு பஜாஜ் ஃபின்சர் கார்டு வந்து நோ காஸ்ட்டில் வந்து இருக்கும், மற்றபடி பேங்க் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஆட் ஆகும், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பேங்க்லேயும் சார்ஜ் ஆயிரும், அந்த இஎம்ஐ ஒர்க் ஆகிறதுக்கு 4 to 7 டேஸ் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டு அந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு சிலதெல்லாம் நான் ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். நான் சாம்சங் S7 வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இஎம்ஐ எனக்கு கன்வெர்ட்டே ஆகலை, அப்போல்லாம் படுமொக்கையாக இருந்துச்சு. கஸ்டமர் கேருக்கு ஒரு 10-15 டைம் கால் பண்ண அப்புறம் தான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணாங்க, இல்லை 7 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து அதே மாதிரி தான் பஜாஜ் ஃபின்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, 0 காஸ்ட்டு. அது எப்படி ஒர்க் ஆகும் என்ன அப்படின்றது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு என்ன வாங்குறீங்களோ அதுக்கு வந்து பஜாஜ் ஃபின்சர் கார்டு செஞ்சால் அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து
ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. இந்த பஜாஜ் ஃபின்ஸ் இருக்கிற கார்டு ஆப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் டெபிட் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் பின்னாடி பே பண்ணுறது தான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரு. அதாவது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல, உங்கள் பேங்க்கில் வந்து அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்கள் டெபிட் கார்டு வந்து அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆஃபருக்கு வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதாவது இன்ஸ்டன்ட் கிரெடிட், அதாவது 5000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிரெடிட் தராங்க. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து 30 seconds தான். அந்த மாதிரி ஒன் கிளிக் செக் அவுட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதெல்லாம் கிளியராக படிச்சு பாருங்கள். அப்புறம் ஜீரோ காஸ்ட் ஆஃபர், அதாவது 35 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜீரோ காஸ்ட் ஆஃபர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மின்த்ராக்கும் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் 5% வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி உள்ளவே பார்த்தோம்னா, அந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஃபுல் பைசா வசூல் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆட் மாதிரி சும்மா போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் ஆஃபர் வேலிடி பார்த்திங்கன்னா வந்து 26 ஆகஸ்ட்டும் 30 செப்டம்பர் வரையும், 30 செப்டம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க. ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்க போது. அப்புறம் வந்து அன்லிமிட்டெட் கேஷ்பேக், அதான் 5% கொடுக்குறாங்க, அது பெரிய கேஷ்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்லாம் வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டும் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூஸ்வலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10% எஸ்பி டிஸ்கவுண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேடிஎம் இருந்துச்சுனா வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் கேஷ்பேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேடிஎம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பேடிஎம் வாலெட்டில் உங்கள் கார்டை ஆட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடில். ஸோ அது ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. ஓ வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிராண்ட், நம்ம வந்து நல்ல பயங்கரமான பிராண்ட் மொபைல்ஸுக்கு டிவிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆஃபர் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியோட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா அந்த பிக் பில்லியன் டே சேலில் 12 மணிக்கு 8 மணிக்கு அதாவது 4 மணிக்கு இந்த 3 டைம் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட்டையே பார்த்துருக்க முடியுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் ட்ராப், அதாவது நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸஸுக்கு, அந்த பியூட்டி சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ்க்கு, அந்த ஹோம் ப்ராடக்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி 8 hours வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அப்படின்ற ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் சேலில் அப்புறம் வந்து டீல்ஸ் வந்து எவ்ரி ஹவரில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விற்கிறதே ஃப்ளாஷ் சேலு, அதில் என்ன எவ்ரி ஹவருக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் சேலில் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு நம்ம ஒரு டைம் வந்துட்டு போயிடுச்சுன்னா 12 மணிக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஹவர்லேயும் வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ரஷ் ஹவர்ஸ் லோவஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேல் அப்படின்னு சொல்லி 2 மணி வரையும் சேல் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, இந்த பர்டிகுலர் இந்த டைம்லேருந்து அந்த டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மொதல் நாள் 2 மணி வரையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய கெஸ்ஸு. அப்புறம் வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 70-80-90% வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் பைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் சூப்பர் காயின், இந்த எப்படி சொல்கிறது, நம்ம டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணால் நம்ம காயின்ஸ் தருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷனை வின் பண்ணி அதுக்கு உண்டான ஏதாவது கிஃப்ட்டு வச்சிரும் அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து இதுகளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு வந்து 2000 காயின், 500 காயின், 1000 காயின் அப்படின்னு வின் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஏதாவது அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷாப் பண்ணுறக்கு உண்டான ஆப்ஷன் வந்து இந்த காயின் மூலிமா வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த டாப் கேட்டகரிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து மொபைல்ஸு டேப்லெட்ஸுக்கும் தான் வந்து எக்கச்சக்க ஆஃபர் இருக்க போது நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட உண்மையிலே பிக் பில்லியன் டே சேலில் ஒர்த்தாக இருக்கும் மற்ற சேலை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே சேலில் வருது பார்த்திங்களா, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சேம் ஆஃபர் தான். அது இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஏன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு கண்டிப்பாக மாறி ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம நல்ல ஃபோன் கிடச்சா பெட்டர் தான். அதே மாதிரி இந்த டீலில் நமக்கு வந்து ஃப்ளாக்ஷிப்பு ஏதாவது ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடச்சதுனா வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஏதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மொபைல்ஸுக்கு ஃப்ளாக்ஷிப் கிட்டத்தட்ட அந்த அதுக்கெல்லாம் வந்து எக்ஸைட்டிங்காக டீல்ஸ் இருக்க போகுது. இதுதான் வந்து டாப் கேட்டகரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒன்ஸ் ரிவீல் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டிவிஸ்க்கு அப்ளைன்ஸ் ஹோம் அப்ளைன்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 80% ஆஃபர் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கம்ப்ளீட் அப்ளைன்ஸ் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. எதுவுமே டைப் பண்ணுறேன் உள்ளே போகல. ஸோ பார்ப்போம். ஸோ ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் இருக்குது. இந்த டைம் நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரோ டிவியோ எதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ மிக்சி எது ட்ரை பண்ணாலும் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். பட் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆஃபர் இருக்கா உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதையும் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து எஸ்பிஐ கார்டு, பஜாஜ் ஃபின்சர் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு, இந்த ஆக்சிஸ் கார்டு, இந்த மூணு கார்டு வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா உண்மையிலே பெட்டராக ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேஷனுக்கும் அந்த இது பார்த்திங்கன்னா வந்து 99% ஸ்டைல்ஸ்க்கு வந்து அந்த மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் பேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60-80% ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டு, டாய்ஸ்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 79 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய லான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000+ ப்ராண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் ஹோம் ஹோம் ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்திங்கனாலும் ஆஃபர் எதுவும் போடல. பட் 49 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட குக்கர்லாம் 49 ரூபாய்க்கு கிடச்சா கண்டிப்பாக யாரும் விடவே மாட்டாங்க. ஸோ அதுதான் முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபர்னிச்சருக்கு பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட குவிச்சு விற்க போகிறாங்க இந்த ஆஃபரில். எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ பார்ட்டும் என்னென்ன ரிவீல் ஆகட்டும். அப்புறம் வந்து ப்ரைவேட் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 80% ஆஃபர் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இது என்னென்னு தெரியல. மேபி இந்த எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற இந்த டிவிஸ்க்கு அதுக்கெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிவிக்கு பாருங்கள், சீக்ரெட் டீல்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டிவிக்கும் வந்து சீக்ரெட் டீல்ஸ் இருக்கும்போது, அதே மாதிரி நம்ம இந்த ட்ரெஸ்ஸஸுக்கு இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிராண்ட்ஸ்ன்னு ஒன்று போட்டு கோழி போட போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி ஐஃபோனுக்கு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஃப்ளிப்கார்ட்டில் கொஸ்டின் மாதிரி வைப்பாங்க. அந்த கேம் இப்போ நம்ம அவங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி ஏதாவது வின் பண்ணோம்னா வந்து ஐஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணுறதா வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூ குட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது இதை பற்றி, இந்த டூ குட் அப்படின்றத பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து மொபைல்ஸுக்கு ஃபேஷன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 90% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ரீஃபர்பிஷில் நமக்கு வந்து 10,000 மொபைல், சாரி ஒரு 30,000 அந்த 20,000 அந்த ரேஞ்ச் மொபைல்லாம் பார்த்திங்கன்னா 10,000-15,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். பட் கொஞ்சம் ட்ரஸ்ட் ஒர்த்தி தான், நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பட் அதில் 90% ஆஃபர் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஐஃபோன் மாடலாம் போட்டிருக்காங்க, மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்டர் செக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீங்கள் கிஃப்ட் கார்டு ஒன் கிஃப்ட் கார்டு அன்லிமிட்டட் ஆப்ஷன். ஸோ கிஃப்ட் கார்டு வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணுறது தான் வந்து, அதாவது வின் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷனு. ஸோ நம்ம வந்து அந்த கிஃப்ட் கார்டு ரிசீவ் பண்ணால் நம்ம வாலெட்டில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டீடெயில்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்த்தாகும், ஓகே ஆகுமா, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ப்ளேலாம் பண்ணி கிஃப்ட்லாம் நம்ம கார்டில் ஆட் பண்ணிக்கிறதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங் லைக் நெவர் பிஃபோர். ஸோ இதை விட நமக்கு வந்து போன பிக் பில்லியன் டேஸில் விட இந்த பிக் பில்லியன் டேஸ் அதிகமாக ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். கீழே வந்து கிராண்ட் ஓப்பனிங் போட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. பட் டேஸ் டேட் வந்து நான் எப்பயும் சொல்கிறேன், எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்ணலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து யாராவது பிக் பில்லியன் டேஸ்க்காக வெயிட் பண்ணுறதா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து டேட் வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் வந்து பின் பண்ணி விட்றேன். எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் தனியாக வந்துட்டுருக்கு. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.